அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் குரோ என்னும் ஆங்கில சொல். இதற்கும் வேறான தமிழ் சொல் கீரையாகும். கீரை அல்லது இலை என்பது ஒரு தாவரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் உறுப்பாகி அந்த தாவரத்தின் பசுமையை குறிக்கிறது என்பதை கிரீன் என்னும் சொல்லாய்வில் பார்த்தோம். அந்த செய்தியை நினைவில் கொண்டு இப்போது குரோ என்னும் சொல்லுக்கான விளக்கத்தை பார்ப்போம். குரோ என்றால் வளருதல், மிகுதியாகுதல், அதிகமாகுதல், மேம்படுதல் போன்ற பொருள்கள் பெறும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த குரோ என்னும் சொல் புரோட்டோ ஜெர்மானிக் சொல்லான குரோ என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகவும் அதன் வேர் சொல்லாக புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் சொல்லான கேரே என்னும் சொல் உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். கேரே டு குரோ பிகம் கிரீன் என்று அடையாளப்படுத்துவதை இங்கு பார்க்கலாம். எனவே கீரை என்ற சொல்லே ஹெரே க்ரோ என்றும் ஆகியுள்ளது. கிரீன் மற்றும் க்ரோ இவ்விரண்டு சொற்களும் கீரை என்னும் சொல்லிலிருந்து பிறந்த சொற்களே. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.